வணக்கம் மாணவர்களே மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றுமொரு காணொலியின் வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன் மாணவர்களே இன்று இக்காணொலியின் வாயிலாக நாம் மெய்வருத்தம் பாரார் பசி நோக்கார் எனத் தொடங்கும் நீதிநெறி விளக்கம் ஒட்டிய செய்யுள் பகுதியை பார்க்கவிருக்கின்றோம் நீதிநெறி விளக்கத்தை இயற்றியவர் குமரகுருபர சுவாமிகள் என்ற புரிதலோடு நாம் இன்றைய பாடத்திற்கு செல்வோம் மாணவர்களே பல்வகை செய்யுளின் பொருளை அறிந்து கூறுவர் எழுதுவர் என்ற உள்ளடக்க தரத்திற்கு ஏற்ப அமைய பெற்றுள்ள ஐந்தாம் ஆண்டுக்கான பல்வகை செய்யுளின் பொருளை அறிந்து கூறுவர் என்ற கற்றல் தரத்திற்கு ஏற்ப இக்காணொலி உருவாக்கப்பட்டுள்ளது இப்பாட இறுதிக்குள் அல்லது இக்காணொலியின் நிறைவிற்குள் மாணவர்கள் இன்று நாம் கற்கவிருக்கும் மெய்வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் என்ற ஐந்தாம் ஆண்டுக்கான பல்வகைச் செய்யுளின் பொருளை அறிந்து கூறுவர் எழுதுவர் என்பதே நோக்கமாகும் மாணவர்களே இனி நாம் இன்றைய பாடப்பொருளான செய்யுள் பகுதிக்கு செல்லவிருக்கின்றோம் முதலில் நாம் இச்செய்யுள் பகுதியை வாசிப்போம் இதற்கு முந்தைய காணொளியில் கூறப்பட்டதைப் போன்று செய்யுள்கள் அல்லது இலக்கிய பகுதிகள் எப்படி ஏற்றப்பட்டதோ அப்படியே எழுத வேண்டும் அங்கனமே வாசிக்கவும் வேண்டும் இப்பொழுது நாம் இச்செயிற்று பகுதியை வாசிப்போம் மெய்வருத்தம் பாரார் பசி நூக்கார் கண் துஞ்சார் எவ்வெவர் தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கருமமே கண்ணாயினார் மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வெவர் தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கருமமே கண்ணாயினார் இப்பொழுது இச்செயல் பகுதியின் ஒவ்வொரு சொல்லாக விளக்குகின்றேன் மெய் என்றால் உடல் உடம்பு தேகம் என்று பொருள் மெய் வருத்தம் இந்த உடலில் ஏற்படும் வலி சோர்வு போன்றவற்றை பாராமல் பாரார் என்றால் பார்க்காமல் பசி நோக்கார் பசி என்றால் தெரியும் அந்த பசியையும் பெரிதுபடுத்தக்கூடாது கண் துஞ்சார் கண் துஞ்சார் என்றால் தூங்காமல் கண் சில நேரங்களில் அயறக்கூடும் தூங்காமல் எவ்வவர் தீமையும் எவ்வவர் என்றால் எவர் நமக்கு இழைக்கும் தீங்குகளையும் நாம் பெரிதுபடுத்தக்கூடாது அல்லது அதை கருதக்கூடாது பொருட்படுத்தக்கூடாது செவ்வி அருமையும் பாரார் செவ்வி என்றால் செவி வழி கிடைக்கக்கூடிய அருமை அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பாராட்டோ புகழ்ச்சியோ அல்லது இன்பமோ எதை பற்றியும் நாம் கருதக்கூடாது பொருட்படுத்தக்கூடாது அவமதிப்பும் கொள்ளார் எந்த ஒரு அவமானம் வந்தாலும் அதை நாம் பொருட்படுத்தக்கூடாது இவை எல்லாம் எப்பொழுது என்றால் கருமமே கருமம் என்றால் காரியம் செயல் கண்ணாயினார் அதில் ஆழ்ந்து இருக்கும் பொழுது அல்லது அச்செயலில் நாம் உண்மையாக உறுதியாக இருக்கும் பொழுது இவை எவையுமே நம்முடைய அந்த செயலை பாதிக்காது அல்லது பாதிக்கக்கூடாது ஒரு செயலை நாம் செய்து முடிக்க வேண்டுமென்று நினைத்து அந்த செயலில் நாம் இறங்கினோம் என்றால் முழுமூச்சியுடன் ஈடுபட்டுமானால் நமக்கு சோர்வு பசியோ தூக்கமோ பிறருடைய குறைகூறல்களோ செவி வழி கிடைக்கக்கூடிய பாராட்டு புகழ் இசை இவை எதையுமே நம்மை மதிமயங்க செய்யாது எந்த ஒரு அவமானங்கள் வந்தாலும் அதை தாங்கிக்கொண்டு கொண்டு பொறுத்து கொண்டு அல்லது அவற்றை பொருட்படுத்தாமல் நாம் நினைத்த காரியத்தில் நாம் திண்ணமாக நிற்போம் அதைத்தான் மெய்வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கருமமே கண்ணாயினார் என்ற செய்யுள் பகுதி நமக்கு விளக்குகிறது இப்பொழுது இதன் பொருளை பார்ப்போம் ஒருவர் தான் நினைத்த செயலை முடித்திடும் மன உறுதி பெற்றவராக இருப்பின் அச்செயல் முடிவுறும் வரை உடல் நோயையும் பசியையும் தூக்கத்தையும் பொருட்படுத்தாததோடு பிறர் தனக்குச் செய்யும் தீங்கினையும் காலத்தின் அருமையும் கருதாது அச்செயலிலே கருத்தூன்றியிருப்பர் செயலில் வெற்றியடைய உறுதியான எண்ணம் கொண்ட ஒருவர் வேறு எதையும் கருதார் ஆமானவர்களே நாம் ஏதேனும் ஒரு காரியத்தை செய்ய முற்படும் பொழுது அல்லது ஈடுபடும் பொழுது முழுமையான மனதுடன் ஈடுபட வேண்டும் அவ்வாறு நாம் மன உறுதி பெற்று அச்செயலை முடிக்கும் வரை நாம் ஈடுபட்டுமானால் இடையிடையே நமக்கு ஏற்படும் பசியோ தூக்கமோ பிறருடைய சொற்களோ எதுவுமே நம்மை பாதிக்காது அச்செயலில் வெற்றியடைய வேண்டுமென்ற உறுதியான எண்ணமே நம்முடைய சிந்தனையில் இருக்கும் அதை தவிர்த்து இடையில் வரக்கூடிய எந்த ஒரு இடையூறுகளையும் நாம் பொருட்படுத்த மாட்டோம் கருத மாட்டோம் சரி மாணவர்களே இன்று நாம் கற்ற மெய்வருத்தம் பாரார் பசினோக்கார் கண் துஞ்சார் எனத் தொடங்கும் செய்யுள் பகுதி தொடர்பான பாடப்பணுவல் உங்களுடைய தமிழ்மொழி பாடநூல் பக்கம் நூற்று பதினாறு நூற்று பதினேழில் இடம்பெற்றுள்ளது மாணவர்களே நீங்கள் அப்பாடப்பகுதியை வாசிக்கும் பொழுது இன்று கற்ற செய்யுள் பகுதியின் பொருள் உங்கள் மனதில் ஆழப்பதிவதோடு அவற்றை சூழலுக்கேற்ப பயன்படுத்தும் திறமையும் வளரும் தொடர்ந்து அப்பாடப்பணுவல் தொடர்பான பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது அவற்றையும் நீங்கள் செய்து பார்க்கலாம் சரி மாணவர்களே இதுவரை நாம் பார்த்த மெய் வருத்தம் என எனத் தொடங்கும் செய்யுள் பகுதி தொடர்பான ஒரு பயிற்சியை பார்ப்போம் இப்பயிற்சியில் இன்று நாம் கற்ற செய்யுள் பகுதியின் சில சொற்கள் மறைக்கப்பட்டுள்ளன காலியாக இருக்கும் அவ்விடங்களை சரியான சொற்களை கொண்டு நிறைவு செய்து இச்செய்யுள் பகுதியை வாசித்து காட்டும்படி கேட்டுக்கொள்கின்றேன் இப்பொழுது இவ்விடைகளை கண்டறிய உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது சரிமானவர்களே நீங்கள் விடைகளை கண்டறிந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இப்பொழுது விடைகளை சரிபார்ப்போம் மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வவ தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கருமமே கண்ணாயினார் என்பதே இங்கு விடுபட்ட இடங்களுக்கான சரியான சொற்கள் மாணவர்களே உங்களுடைய விடையும் ஆசிரியரின் விடையும் சரியாக இருந்தால் இன்று நாம் கற்ற செய்யுள் பகுதியை நீங்கள் நினைவில் கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள் அந்த நம்பிக்கையுடன் மற்றொரு காணொளியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்